வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் தமிழ் சமையல் மதுரையில் நம்ம இன்றைக்கு ஹெல்த் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ண வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம இன்றைக்கு பன்னீர் நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இதன் பயன்கள் முழுசாக தெரியும். அசைவம் சாப்பிட முடியாத பொழுது இந்த பன்னீரை சாப்பிட்டால் அசைவம் சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும். பன்னீரில் உள்ள விட்டமின் பி குழந்தைகளுக்கு ஞாபக சக்தியும் அதிகரிக்க உதவுகிறது. தினமும் உணவில் பன்னீர் சேர்த்து கொண்டால் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை உறுதிப்படுத்தும், இரத்த ஓட்டத்தை சீராக்கும். பன்னீரில் கால்சியம் சத்து இருப்பதால் எலும்புகளை பலப்பெறும் உதவுகிறது. பன்னீரில் சாப்பிடும்போது உடனடி ஆற்றலை பெறுவீர்கள். இது உடலில் உள்ள ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கிறது. அன்றாட உணவில் பன்னீர் சேர்ப்பது உங்கள் சருமம் ஆரோக்கியம் மேம்படுத்த உதவுகிறது. மாதவிடாய் நின்ற பெண்கள் பன்னீர் உணவுகளை அடிக்கடி சேர்த்து கொள்வது நல்லது. காரணம், மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை போக்குவதோடு மார்பக புற்றுநோய் அபாயத்தை குறைக்க உதவுகிறது. பன்னீரில் என்னென்ன ரெசிபிகள் பண்ணலாம்? பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் கிரேவி, பன்னீர் புலாவ், பன்னீர் ஃப்ரை, பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் 65. மேலும் இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் சுவாரஸ்யமான ஹெல்த் டிப்ஸ் தெரிந்து கொள்ள கமெண்ட் பண்ணுங்கள்.